Then தினம் நார்மலா நம்ம கண்ணால பாக்குற திங்ஸ் அப்படியே மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி தெரியும்? நம்பர் 1 எழுதும்போது நம்ம யூஸ் பண்ற பால் பென்னை மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா அது இப்படி தான் இருக்கும். நம்பர் 2 கோவிட் டைம்ல நம்ம எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாஸ்கை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நம்பர் 3 எல்லா பொருட்களையும் நம்மளோட கண்ணு வழியா தான் பாக்குறோம். அப்படிப்பட்ட நம்மளோட கண்ணையே மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா அதே இப்படி தான் தெரியும். நம்பர் 4 போர்ட்ல எழுதுற சாக் பீஸ் எல்லாமே சுண்ணாம்பு தான். அந்த சாக் பீஸ ஜூம் பண்ணா அது இப்படி தான் இருக்கும். நம்பர் 5 நார்மலா நம்ம பாக்குற பூச்சிகளை மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா ரொம்பவே பயங்கரமா தெரியும். நம்பர் 6 நம்ம சாப்பிடுற ஃபுட்ஸ்ல சேர்க்கிற உப்பு ரொம்பவே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான். ஆனா அதை மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது அது பெரிய பெரிய பாக்ஸ் மாதிரி தெரியும். நம்பர் 7 நம்ம எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுற ஸ்ட்ராபெரிஸ் ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு டிஃபரெண்டா தான் தெரியுது. நம்பர் 8 நம்ம நெகத்தை கட் பண்ணி அதை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அது எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.